Hi friends and families, welcome to video channel. நான் உங்கள் கலை. ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கச் செல்வதை மறுநாள் விடியலை காண நம் பயணமாக இருக்கட்டும், அதில் நம் தேடலாக கூட இருக்கட்டும், அனைத்தும் விடியலை நோக்கியே. இன்று நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு விளக்கணும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள்ள போலாம். சிறுவன் ஒருவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அப்போனுடைய அறையில ஐந்து மெழுகு வர்த்திய ஏத்துறான். ஏத்திட்டு ஐந்து மெழுகு வத்தியும் மிகவும் பிரகாசமாக எரிகிறது. அதை பார்த்து ஆனந்தம் அடைகிறான். பின்பு அந்த அறையை விட்டு வெளியேறுகிறான். அப்போது மெலிதாய் காற்று வீச தொடங்கியது. காற்றை கண்டதும் முதலாவது மெழுகு வத்தி அமைத்தி என்ற மெழுகு வத்தி என்ன சொல்லுதுன்னா, ஐயோ காற்று வீசுது, என்னால வந்து அந்த காற்றை எதிர்கொள்ள முடியாது, நான் அணைந்து விடுவேன், நான் மிகவும் பலவீனமாக உள்ளேன் அப்படின்னு புலம்ப தொடங்கியது. காற்று வீச தொடங்கிய சிறு துளி நேரமே அந்த மெழுகுவர்த்தி அணைந்து விட்டது. அதி என்ற மெழுகு அணைந்து பார்த்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது மெழுகுவர்த்தி, அதாவது அன்பு மற்றும் செல்வம் என்ற மெழுகு இரண்டு மெழுகுவர்த்தியும் அச்சம் கொண்டது. ஐயோ அமைதி என்ற மெழுகுவர்த்தி அணைந்து விட்டதே, அடுத்து நாமளும் அணைந்து விடுவோமோ என்று பயம் கொண்டது. அந்த பயம் அந்த மெழுகுவர்த்திகளுக்கு பலவீனமாக ஆனது. உடனே காற்று வீச தொடங்கின சில மணி துளிகளில் அந்த அன்பும் மற்றும் செல்வம் என்ற இரண்டு மெழுகுவர்த்திகளும் அணைந்துவிட்டது. இவர்கள் மூவரும் அணைவதை பார்த்து இருந்த நான்காவது மெழுகுவர்த்தி அறிவு, அது மிகவும் அச்சம் கொண்டது. அமைதி என்ற மெழுகுவர்த்தியும் அணைந்துவிட்டது, செல்வம் என்ற மெழுகுவர்த்தியும் அணைந்துவிட்டது, அன்பு என்ற மெழுகுவர்த்தியும் அணைந்துவிட்டது. ஆனால் நம்மளால் மட்டும் எப்படி இந்த காற்றை எதிர்கொள்ள முடியும், நிச்சயமாக நாமும் அணையதான் போறோம் என்று அதற்கு அதுவே ஒரு முடிவை தீர்மானித்துக் கொண்டது. எனவே அந்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்கொள்ளாமல் அணைந்து விட்டது. இவ்வாறு சிறுவன் ஏற்றிய ஐந்து மெழுகுவர்த்திகளில் நான்கு மெழுகுவர்த்தி அணைந்து விட்டது. சிறுவன் பிறகு அறையினுள் நுழைந்தான். அதில் ஐந்தாவது மெழுகுவர்த்தி மட்டும் எப்படியோ காற்றுடன் போராடி நான் எரிந்தே தீருவேன் என்று காற்றுடன் பிரகசித்து சில நொடிகளில் காற்று நின்றுவிட்டது. அந்த மெழுகுவர்த்தி எப்படியாவது போராடி ஜெயித்து விட்டது. மெழுகுவர்த்தி மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. சிறுவன் அலையினுள் நுழைந்த உடனே அனைத்தையும் பார்க்கிறான். நான்கு மெழுகுவர்த்தி அணைந்து ஐந்தாவது மெழுகுவர்த்தி மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. சிறுவன் அடடா, நான்கு மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுற்றான். பிறகு புலம்பவும் செய்தான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த ஐந்தாவது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே சிறுவனே, உனக்குதான் நான் இருக்கிறேனே என்று கூறியது. வைத்து மற்ற நான்கு மெழுகுவர்த்தியையும் நீ பற்ற வைத்துக்கொள் என்று கூறியது. சிறுவன் உடனே அதற்கு அந்த ஐந்தாவது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்கிறான். அதற்கு அந்த மெழுகுவர்த்தி, என் பெயர் நம்பிக்கை என்று கூறுகிறது. அதற்கு அச்சிறுவன், நான்கு மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டது, ஆனால் நீ மட்டும் ஏன் அணையவில்லை என்று கேட்டான். சிறுவன் அல்லவா, அப்படிதான் கேள்வியும் இருக்கும். அதற்கு அந்த மெழுகுவர்த்தி சொன்னது, செல்வம் அமைதி அறிவு அன்பு இந்த நான்கு மெழுகுவர்த்தியும் உன்னை விட்டு எப்ப வேண்டுமானாலும் நீங்கினாலும் சரி அணைந்தாலும் சரி, ஆனால் நம்பிக்கையாக நான் உன்னுடன் அணையாவிடில் உன்னுடன் இருக்கும் அந்த பட்சத்தில் அந்த நான்கையும் நீ திரும்ப பெற்று விடுவாய். அந்த நான்கு மெழுகுவர்த்திகளையும் உன்னால் திரும்ப கொண்டு வர முடியும், அதாவது எரிய வைக்க முடியும் என்று கூறியது. அதே பட்சத்தில் நம்பிக்கையாகிய நான் அணைந்து அந்த நான்கு மெழுகுவர்த்திகளும் செல்வம் அன்பு அமைதி அறிவு உன்னுடன் இருந்தால் அந்த நான்கு மெழுகுவர்த்திகளையும் உன்னால் காப்பாற்ற இயலாது. ஆகையால் நீ எதை இழந்தாலும் நம்பிக்கையாகிய என்னை மட்டும் இழந்துவிடக் கூடாது என்று அச்சிறுவனிடம் கூறியதாம். என்ன நண்பர்களே, இந்த கதை வந்து சிறுவனுக்கு வேணா புரியாம இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்ல. நாம எப்போதும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாதுங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது. செல்வத்தை ஒருவன் இழந்தால் அமைதியையும் இழப்பான், அமைதி இழக்கும் பட்சத்தில் அன்பையும் இழப்பான், கடைசியாக அறிவையும் இழப்பான். எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது. மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை உனக்கு அனைத்தையும் தேடித்தரும், அனைத்தையும் உன்னால் பெறவும் முடியும். ஆகவே எந்த நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டாலும் சரி, மிகவும் துன்பம் வாய்ந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கும் நம்பிக்கை என்ற மெழுகுவர்த்தியை மட்டும் அணைய விடாதீர்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow. Bye.